கிருபை நாம் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு நம்ம என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. அந்த உயர்வு வருவதற்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள். ஆக பிரயாசம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக உலகத்தில் எல்லாரும் தான் பிரயாசம் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் எடுக்கிற பிரயாசத்துக்கு பலன் வருதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் பைபிளில் நம்ம கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாதென்று அறிந்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் பிரயாசம் எடுக்கிறோம் என்று சொன்னால், மறுபடியும் நான் உங்களுக்கு போதித்துக்கு கொண்டிருக்கிறது போல பிரயாசங்களுக்கு பிரமாணங்கள் ரொம்ப முக்கியம் என்று நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பல வாரங்களில் பல நாட்கள் நாம் இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, போன வாரத்தில் நம்ம படித்தோம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நான் புத்தியுள்ள சிற்ப ஆசாரியரை போல அஸ்திபாரம் போட்டேன், நான் நட்டினேன், அப்பெல்லாம் என்ன செய்தார், நீர் பாய்ச்சினார், தேவன் என்ன செய்கிறார். அப்போது நம்முடைய உயர்வுக்கு நாம் மாத்திரம் போதாது, நீர் பாய்ச்சுவதற்கு ஆட்கள் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக விளைய செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3:10. மறுபடியும் இன்னொரு அற்புதமான அம்சத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:10, 1 கொரிந்தியர் 3:10. எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியரை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று. அப்போ இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அளிக்கப்பட்ட கிருபையின்படியே அஸ்திபாரம் போட்டேன். சொல்லுங்கள் பார்ப்போம், அளிக்கப்பட்ட கிருபையின்படியே என்ன போட வேண்டும்? இப்போ கிருபைக்கும் கிருபையின் பிரயாசங்கள் என்று நம்ம படித்தோம். இப்போ கிருபையின் அஸ்திபாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபவுண்டேஷனல் டீச்சிங், மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், எந்த ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய ஆலய கட்டடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 13 அடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. எவ்வளோ அடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம்? 13 அடி. 33 mm கம்பி போட்டிருக்கிறோம் இல்லையா. கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து இப்படி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய 6-7 அடுக்கு மாடி கட்டடத்தில் கூட இவ்வளோ குண்டா தடியாக என்ன போடல, கம்பி போடல, எதுக்கு இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஒருவர் சொல்கிறார். அப்போ நான் எப்படி யோசித்து பதில் சொன்னோம் அப்படின்னா, பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க எல்லாரும் இருக்க வேண்டியவங்கெல்லாம் அங்கே இருந்தாலும் அவங்க எத்தனை பேர் தான் இருக்க போகிறாங்க, மீறி போனால் 200 பேர் இருப்பாங்களா இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்துனா அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒரு ஆராதனையில் 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேரும் கனத்துக்குரியவர்கள். அப்படி என்றால் நம்ம கம்பி எப்படி போட வேண்டும்? கனமாக தான் போடணும். நான் சொல்ல வேலைக்கு போட முடிக்கிறதா, ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொன்னார், நம்ம நல்ல பலமாக கட்டியிருக்கிறோம் இல்லையா, இல்லையா, உலக மகா யுத்தம் 3வது யுத்தம் வந்தால் எல்லா பில்டிங் அழிஞ்சாலும் நம்ம பில்டிங் அப்படியே தான் இருக்கும். அதனால் 1000 வருஷம் அரசாட்சிக்கு நம்ம சர்ச்சு தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. நான் சொல்ல வேலைக்கு போட முடிக்கிறதா, ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டடம் திடமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு வீடு வாங்க போனீங்கன்னா யாரும் அஸ்திபாரத்தை போய் தோண்டி பார்க்க போகிறதில்ல. நம்ம வி ப்ரெஸ்யூம் அவங்க நல்லா தான் அஸ்திபாரம் போட்டிருப்பாங்கன்னு தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம தான் வேணும், அந்த பிளானில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு ஓ இப்படி தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி கிடையாது, நம்ம கட்டாயம் போட்டு தான் ஆகணும், அதை உறுதி செஞ்சு தான் ஆகணும். இயேசு எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வான் என்றால் அவன் கண்மலையின் மீது ஆழமாக தோண்டி கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு எப்படி செய்வேன் ஒப்பிடுவேன் சொல்கிறார். அப்போ பாருங்கள், சில இடங்கள்லாம் எர்த்குவேக் ப்ரோன் ஏரியான்னு சொல்கிறாங்க, நிலநடுக்கம் வரக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளே சில தேசங்கள்லாம் இருக்கிறோம். ஆனால் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 20-30 மாடியெல்லாம் கட்டுறாங்க. நம்ம யோசிப்போம், நிலநடுக்கம் வர இடத்துல எதுக்கு இவ்வளோ உயரமாக கட்டியிருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நிலநடுக்கம் வரப்போது உண்மைதான், ஆனால் அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அஸ்திபாரம் போட்டு அங்கேயும் கட்டடங்களை கட்டி அங்கேயும் குடியிருக்கிறவர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது இது எவ்வளவு இயற்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதோ, அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நான் அஸ்திபாரத்தை என்ன செய்திருக்கிறேன், போட்டிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அந்த கிருபைக்கும் அஸ்திபாரத்துக்கும் என்ன இருக்கிறது, ரொம்ப சம்மந்தம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஃபவுண்டேஷனலாக தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வாழ்க்கையை,
காப்பாற்றி கொள்ளும்படியாக, ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும்படியாக இந்த அஸ்திபாரமான விஷயங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா 8வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான அற்புதமான வார்த்தை, நான் மனப்பாடமாக கூட சிலருக்கு தெரிந்திருக்கலாம். இணைந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 6:8 இவ்விதமாக சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம், தயவு கிடைத்தது என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறார். இப்போ நோவா இங்கே இல்லை, கோயம்புத்தூரில் இல்லையா, அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வாசித்தா யாருக்கு கிருபை கிடைத்தது என்று தான் வாசிக்கணும், நமக்கு தான் கிருபை கிடைக்கிது இல்லையா. அப்போது 8வது வசனத்தை எப்படி வாசிக்கலாம்? எனக்கோ என்று சொல்லி வாசிக்க வேண்டும். வாசிப்போம், எனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சு. அப்போ கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சது எப்படி, அதை எப்படி நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி ஆலயத்தில் அமர்ந்திருப்பதே அடையாளம். தேவ வார்த்தை கேட்பது, அதாவது பேச கேட்பது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு தயவு. அப்போ ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி வெளிப்படும் இல்லையா? தீத்து நிருபத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிருபை போதிக்கிறது அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ ஐ ஹவ் ரிசீவ்ட் கிரேஸ், ஐ ஹவ் ரிசீவ்டு ஃபேவர், தேவ கிருபை எனக்கு இருக்கிறது, தேவ தயவு எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்ம எப்படி, ஹவு டஸ் இட் எக்ஸ்பிரஸ் இட் செல், அது எப்படி தன்னை வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் நம்ம கவனிக்கிறோம். சில கூட்டங்களுக்கெல்லாம் போகும் பொழுது பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்பதும் நம்ம கட்டாயம் செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சிது? கிருபை கிடைச்சிது அல்லவா. அப்போ அந்த கிருபை என்ன பண்ணுது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். வாசிப்போம், எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் கவனிப்போம் என்றால், இப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை. அந்த கிருபை எப்படி செயல்பட்டது, எப்படி தன்னை வெளிப்படுத்தியது என்பதை இப்போ எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு பகுதியில் தான் நாம் கவனிக்க போகிறோம். வாசிப்போம், இணைந்து, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அப்போ கிருபை பெற்றவங்க என்ன பண்ணாங்க என்று 2-3 விஷயங்கள் நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் கவனிக்க போகிறோம். அதாவது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அப்படின்னு இருக்கிறார். ரட்சிப்பு என்று சொன்னாலே ஆசீர்வாதம் தான் இல்லையா? ரட்சிப்பு என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் வெற்றி என்று பொருள். ஆக இந்த வசனத்தை நாம் எப்படி நமக்குரியதாக உரிமையாக வாசிக்க வேண்டும் என்றால், அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக, குடும்பத்தினுடைய வெற்றிக்காக எண்ணத்தை உண்டு பண்ணினான், பேழையை உண்டு பண்ணினான். அன்றைக்கு நோவா பேழையை கட்டினது போல இன்றைக்கு கிருபை பெற்ற நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் செயல்படக்கூடிய விதங்களையும் திட்டங்களையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கும்படியாக விரும்புகிறார். இப்போ நாட்கள் பொல்லாதவைகள் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம பேப்பரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம், நியூஸ் கவனிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிக்கும் பொழுது உலகம் வந்து நல்லாயிட்டு போயிட்டுருக்கிறது என்று சொல்ல முடியாது, இன்னும் மோசமாயிட்டு தான் என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கிறது. ரெண்டு சாரார் இருக்கிறார்கள் உலக கண்ணோட்டத்தில், அவுட்லுக் இருக்கிற ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அறிவியல் அறிவு பெருகும், பிற்பாடு ஞானம் பெருகும், கண்டுபிடிப்புகள் எல்லாம் பெருகும், அதனால் மனுஷன் வந்து இன்னும் இப்போ இருக்கிறது காட்டிலும் நல்லா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாங்க, சமுதாயம் நல்லா உயர்ந்துடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சில மக்கள் இருக்கிறாங்க, அது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், உலகம் மோசமாகிட்டே தான் போகும், இப்போ இருக்கிறது காட்டிலும் அடுத்த வருஷம் இன்னும் எப்படி தான் இருக்கும், மோசமாக தான் இருக்கும். இந்த மோசமெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து எப்பொழுது வருகிறாரோ அன்றையிலிருந்து தான் நல்ல காலமே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம 2வது பகுதியை சார்ந்தவர்கள். ஏனென்றால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அறிவு பெருத்த அளவுக்கு அன்பு பெருகாமல் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். பைபிள் என்ன சொல்லியிருக்குது, கடைசி நாட்களிலே எது பெருகும், அறிவு பெருகும், ஆனால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும், தணிந்து போகும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எப்படி, ஹவு கேன் வி சேவ் அவர் ஃபேமிலி, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும், நம்முடைய கையின் பிரயாசங்களை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும், அதைத்தான் இங்கே பைபிளில் சொல்லியிருக்கு. முக்கியமான பிரமாணம் என்றால் பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. இங்கே எப்படி சொல்லியிருக்கிறது? விசுவாசத்தினாலே நோவா. பாருங்க, இந்த பிரமாணத்தை மனசில் வச்சுக்கணும், இப்படி தான் வேலை செய்யும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, சொல்லுங்க சத்தமாக எப்படிங்க, கிருபையினால நீங்கள் ஆண்டவர்கிட்டேருந்து எதை வாங்கி கொண்டாலும் எப்படி தான் வாங்க முடியும்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. பாருங்க, ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு என்னது? 2 மாடி வீடா சொல்லுங்க, அதை பெரிய பெரிய ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது, அது இருக்குது அவ்வளோதான்.
மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. சொல்லுங்க, எது எதுங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம்? நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. அந்த ஆத்தும ரட்சிப்பு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால், அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. அப்ப மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையே கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் பெற்றுக்கொண்டோம் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற தேவையை எப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபையினால. சத்தமா சொல்லுங்க, எப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபையினால. அப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. அந்த கிடைத்த கிருபை செயல்பட வேண்டும் என்றால், இங்கு 11 நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப விசுவாசம்னா மறுபடியும் எப்படி வேலை செய்கிறது? விசுவாசம் எப்படி வரும் சொல்லுங்க? இதெல்லாம் பல முறை சொல்லிட்டே இருக்கிறோம். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். எதை கேட்பதினால்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் தான் என்ன வரும்? விசுவாசம் வரும். எப்படி வேலை செய்து கவனித்து பாருங்கள். 7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத வேலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி, ஹவு டிட் கிரேஸ் ஒர்க், எப்படி ஒரு அஸ்திபாரத்தை போடுவதற்கு கிருபை விசுவாசத்தை கொண்டு எப்படி வேலை செய்தது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்றால், காணாதவைகளை குறித்து அவன் என்ன பெற்றான்? எச்சரிப்பு பெற்றான். நான் சொல்றது நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், நமக்கு என்ன செய்யாது? ஒண்ணுமே தெரியாது. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் சொல்ல போனா அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க ஒரு சிலர் இப்படி யோசிக்கலாம், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படி என்று இருந்தால் என் பிரச்சனை அவருக்கு கட்டாயம் தான் தெரியும். அப்படி தெரிஞ்சு அவர் ஒன்றும் பண்ணாமையே இருக்கிறாரே அப்படின்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது. நான் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அவர் ஒன்றுமே பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் திருப்பியும் பதில் சொல்கிறீங்க, அதுதான் ஒன்றுமே நடக்கலையே, என் கண்ணுக்கு பார்க்குற மாதிரி ஒரு மாற்றமும் வரலையே அப்படிங்கிறதுனால அவர் ஒன்றுமே செய்யலைங்கிறதான உண்மை. நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு புலப்படாத நிலையில்தான் காரியங்களை ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்கள் கண்களுக்கு புலப்படும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள், இது கர்த்தரால் உண்டாயிற்று எங்கள் கண்களுக்கு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு முதலாவது என்ன செய்யாது? தெரியாது. தெரியாததுனால கடவுள் ஒன்றுமே செய்யலைன்னு நம்ம நினைக்க முடியாது. பைபிள் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். அப்படி உறங்காமல் தூங்காமல் என்ன பண்ணுறாரு என்று கேட்டால், அவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். அவருக்கு தெரியாமல் தலையில் இருக்கிற முடி கூட என்ன செய்வதில்லை, கீழே விழுவதில்லை. அப்படின்னா எதுக்கு, என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஈவன் டு த மைன்யூட் ஆஃப் அவர் டீட்டெயில்ஸ், நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறிய ஒரு அம்சமாக இருந்தாலும் அதையும் தேவன் அறிந்த தேவனாக இருந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்தோம், கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை தெரியும், கர்த்தருக்கு உங்கள் பிரச்சனை என்ன செய்யும் கட்டாயம் தெரியும். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, தெரிஞ்சு என்னங்க பண்ணுறாரு, போன வாரம் இப்படி தான் சொன்னீங்க, அதுக்கு முந்தின வாரம் இப்படி தான் சொல்கிறீங்க, ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அப்போ காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாத விஷயங்கள். பைபிள் இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு எல்லாமே தெரியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், உதாரணத்திற்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்றைக்கு நியூஸ் சொல்கிறாங்க சொல்லுங்கள், பொதுவாக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்றைக்கு நியூஸ் சொல்கிறாங்க? நேற்று நடந்தது தான் சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த பேப்பர் வாங்கணும்? நாளைக்குள்ள பேப்பர் தான் வாங்கணும் இல்லையா. அப்புறம் இன்றைக்கி பேப்பர் வந்து இன்றைக்கி தான் பேப்பர், நாளைக்கு பழைய பேப்பர். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? இதுதான் உலகத்தினுடைய போக்கு. ஆனால் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களவா பைபிள், அதில் நேற்றுள்ளதையும் படிக்கலாம், இன்னைக்குள்ளதையும் படிக்கலாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், இப்படி சொன்னால் எப்படி தெரியும்? நான் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறேன், நேற்றுள்ளதையும் படிக்கலாம், இன்றைக்குள்ளதையும் படிக்கலாம், அப்புறம் நாளைக்குள்ளதையும் படிக்கலாம். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? பாஸ்டர் நல்ல கதை சொல்கிறீங்க. இல்லை, இது வசனத்தில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். கலாத்தியர் 3:8 கவனிச்சு பாருங்கள், ஏன் நாளைக்குள்ளதும் நமக்கு தெரியும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அவனுக்கு காணப்படாதவைகளை குறித்து அவன் எச்சரிப்பு பெற்றான். விசுவாசமே எப்படி வேலை செய்கிறது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. கவனிங்க, கலாத்தியர் நிருபம் 3:8 ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு டிவைன் பிரின்சிபல் இருக்கிற தெய்வீகமான ஒரு பிரமாணம் வாசிப்போம். கலாத்தியர் 3:8, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான வார்த்தை என்ன என்று கேட்டால், வேதம் முன்னதாக கண்டு, வேதம் முன்னதாக அறிவிக்கிறது. இணைந்து சொல்ல போகிறோம், வேதம் என்ன செய்கிறதுங்க? முன்கண்டு உங்களுக்கு என்ன செய்கிறது?
முன்னறிவிக்கிறோம். அதனால தான் நோவாவை குறித்து சொல்லும் பொழுது காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. அப்போ நமக்கு எல்லாமே தெரியாது, ஆனால் நமக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை எப்படி நமக்கு தெரியப்படுத்துகிறார் என்று கேட்டால், அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு அதை என்ன செய்கிறார், வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால பைபிள் வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், சிலரெல்லாம் இந்த நல்ல ஒழுக்கம் வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள பைபிளை முழுசாக என்ன செஞ்சிடலாம், வாசித்து முடிக்கணும். அது நல்ல பழக்கம், நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதுதான் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து கடகடன்னு படிச்சுட்டு போகிறது தான் முயற்சி பண்ணுவீங்களே தவிர, அதன் மூலமாக கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் நிறுத்தி நிதானிப்பதற்கு நமக்கு என்ன இல்லாமல் போய்கிறது, டைம் இல்லாமல் போயிருது. ஆகையினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் முன்கண்டு முன்னறிவிக்கக்கூடிய வேதமாக இருக்கிறபடினால நீங்கள் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் காணக்கூடியதை தேவன் சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய காதுகள் நம்முடைய காதுகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் எப்படி தான் வரும், கேட்பதினால வரும். அப்போ எனக்கு தெரியாத விஷயங்களை வேதம் என்ன செய்கிறது, முன்காணுகிறது. God's word foresees things. உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 3 அதிகாரத்திலேயே வேதம் முன்கண்டு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்லும் பொழுது, ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து உன் தலையை என்ன செய்ய போகிறார், நசுக்க போகிறார். எப்போ சொன்னாருங்க, ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். பல நூற்றாண்டுகள் கழித்து கல்வாரி சிலுவையில் கொலோசி நிருபம் எழுதப்படும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், இளைய துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். அது அங்கோடு நிற்கலை. ரோம நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்கிறார், சமாதானத்தின் தேவன்தாமே சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக என்ன செய்வார், நசுக்கி போடுவார். நல்லா கவனிக்கணும், ஆதியாகமத்தில் கிறிஸ்து நசுக்குவார் என்பதை முன்கண்டு அறிவித்து நிறைவேற்றப்பட்டது உண்மை என்றால், ரோம நிருபத்தில் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்குவார் என்பதை முன்கண்டு அறிவித்திருக்கிறது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் காலை ரெடியாக வைங்க. நான் சொல்கிறது புரிந்தால் ஆமேன் என்று சொல்லலாம். நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா, அப்போ கவனிச்சு பாருங்க. அப்போ பைபிள்னா சும்மா சாதாரண ஒரு புஸ்தகம் இல்லை. நிறைய பேர் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பழைய புக்கு. என்ன புக்குங்க, பழைய புக்கு. அது உண்மைதான், பழைய புக்கு தான். பழைய புக்கு என்பதுனால இது வந்து பழைய பேப்பர் மார்க்கெட்லலாம் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. பைபிளில் அதை குறித்து சொல்லப்படுகிறது, இது ஜீவ வார்த்தை. சொல்லுங்கள், இது என்ன வார்த்தைங்க, ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தைன்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கும் என்றால் அது கட்டாயம் நம்மோடு கூட இடைபடக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால பைபிளை வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து முன்கண்ட விஷயங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், உம்முடைய புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, உம்முடைய புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிளில் நம்மளை குறித்து எழுதியிருக்கா, ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளே நம்ம பேரை எழுதி வச்சுருக்கிறோம். அதை தவிர சொல்கிறேன், நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா, ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ எழுதப்பட்டது, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி சொல்லுவார். என்ன சாட்சி சொல்வார் என்றால், நீ வாசித்த வசனத்தின்படிதான் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். உதாரணத்தை சொன்னால் நீங்கள் விளையுங்களாம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, நமக்கொரு பாலகன் பிறப்பார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சொல்லுங்க, கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் அழைக்கப்படும். 61 அதிகாரம் வரும்பொழுது ஏசாயாவில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இருப்பார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவரை என்ன செய்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது, பைபிள் முன்கண்டு அறிவித்திருக்கிறார். இப்போ பல நூற்றாண்டுகள் கழித்து ஒரு சின்ன ஊர், நாசரேத்துன்னு ஒரு ஊர், அதில் வந்து ஒரு சின்ன ஆலயம், சாதாரண இல்லையா, ஜப ஆலயத்தில் ஒருவர்கிட்ட பைபிள் கொடுக்குறான், நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் பைபிளை திறந்து இதே பகுதி வாசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்ன செய்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அந்த பகுதியெல்லாம் வாசித்து முடிச்சோடனே இன்னொரு வார்த்தை அடிஷ்னலாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இன்றைக்கு உங்கள் காதுகள் கேட்க இந்த வசனம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறார். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். எப்போ இது எழுதப்பட்டது சொல்லுங்கள், கிறிஸ்து வர்றதுக்கு பல நூற்றாண்டுகள், 800 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, முன்கண்டு அறிவிக்கப்பட்ட வார்த்தை, அந்த நபர் வரும் பொழுது அதை புரிந்து கொண்டவராக அதை வாசித்து அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு
அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு நிறைவேறிற்று என்று சொல்றார். நான் சொல்கிறேன், உங்களை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை குறித்து எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு? இங்கே எழுதி வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நம்பலை அப்படின்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும். யார் தலையில் என்ன எழுதியிருக்கிறது? ஒன்றும் எழுதலை. நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறது தான். சிலர் இப்படி சொல்லுவாங்க, என்ன நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நடக்கிறது தான் நடக்கும். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆர்கியூ பண்ணலாம்ல, அப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாமே. நம்ம என்ன பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எதுவுமே என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னமோ நடந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன. அதுவும் சரியான கருத்தல்ல. இங்கு எழுதப்பட்டது தான், பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல என்னுடைய வாழ்க்கையிலும் செயல்படுவதாக. வாய்திறந்து சொல்லுங்கள், பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செயல்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நமக்குள்ள வருகிறது? வேதம் முன்கண்டு முன்னறிவிக்கிறது. இணைந்து சொல்ல போகிறோம், இது கிளாஸ் ரூம் மாதிரி தான். கட்டாயம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், என்ன திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப சொன்னாதான் உங்களுக்குள்ள மனப்பாடமாக மாறும். எப்படி டேபிள்ஸ் படிச்சீங்க? அப்படி படிச்சிங்களா? கிடையாது. என்ன பண்ணீங்க? வாயை திறந்து சொன்னீங்க இல்லையா, 2 2s are 4, அதை நிறுத்திக்கும். அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பிரச்சனை. 3 2s are 6, அது சிலரெல்லாம் எப்படி படிச்சீங்க? ஆடிட்டே படிச்சிங்க. என்ன சாமி வந்துருச்சா? இல்லை இல்லை, அது ஒரு ரிதம் தான் இல்லையா. அப்படி ஆடிட்டு படிக்கும் பொழுது என்ன ஆயிடுது, மைண்டில் போய் செட் ஆயிரும். அதனால தான் திரும்ப சொல்ல சொல்கிறோம், வேதம் என்ன செய்கிறது? முன்கண்டு முன்னறிவிக்கிறது. வாய்திறந்து சத்தமாக சொல்ல போகிறோம், வேதம் முன்கண்டு முன்னறிவிக்கிறது. ஒருவர் இப்படியாக ரொம்ப அற்புதமாக சொன்னார், அதை நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். அதாவது ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் முன்கூட்டியே எழுதப்பட்ட சரித்திரம் தான் தீர்க்க தரிசனம். ரொம்ப அற்புதமான ஒரு லாஜிக், யோசிச்சு பாருங்கள். வாட் இஸ் ப்ராஃபசி? இட் இஸ் ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் அட்வான்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் நடக்க போகிற சரித்திரத்தை முன்கூட்டியே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டது தான் என்னது, தீர்க்க தரிசனம். அது உண்மை என்று சொன்னால் நாம் அதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? முன்கூட்டியே நடக்க போகிற விஷயத்தை சரித்திரமாக எழுதியிருக்கப்படும் என்றால் நம்முடைய விசுவாசம் எழுதப்பட்ட சரித்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாக மாற்றுகிறது. நான் சொல்கிறது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் விளங்கிக்கலாம். இப்போ என்ன குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே எழுதி வச்சிருக்கிறார், அதுதான் என்னது, தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சு கொள்ள முடியும்? உங்களை குறித்து கர்த்தர் எங்கே எழுதி வச்சிருக்கிறார் சொல்லுங்கள். அப்படி ஆரம்பிப்போம், உங்களை குறித்து எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு? மாலை மலர் இல்லையா, சொல்லுங்கள் எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு? பைபிள் எழுதி வச்சிருக்காரு. எப்போ எழுதினாரு? நீங்கள் 10th பாஸ் பண்ணுங்கள், மார்க் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுவோம், அவசரப்படக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறாரா? எப்போ எழுதினாரு? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ உங்களுடைய சரித்திரம் எப்பொழுது எழுதப்பட்டது? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அந்த சரித்திரமானது உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் எழுதினவரோடு உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? உறவு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனம் வரும் பொழுது உங்கள் மனக்கண்கள் என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படுகிறது. அப்போ பரிசுத்தாவின் உங்கள் உள்ளத்தில் சாட்சி பகிர்கிறார் என்ன என்று கேட்டால், அந்த வசனம் எழுதப்படும் பொழுது உன்னை நினைத்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. புரிந்தவர்கள் ஜெயிப்பீர்கள். திரும்ப சொல்ல போகிறேன், சில வசனங்கள் எழுதப்படும் பொழுது கர்த்தர் யாரை நினச்சி தான் எழுதியிருக்கிறாரு? உங்கள் பக்கத்தில் எங்களை பாசம் உங்களை நினச்சி தான் எழுதியிருக்கிறாரு. எங்களை நினச்சி என்ன எழுதியிருக்கிறாருன்னு கேட்குறீங்களா? நீ கீழாகாமல் நீ வாழாகாமல் எப்படி இருப்பாய்? அதை எழுதும்போது யாரை நினச்சிட்டு எழுதினாரு? நம்புறவங்க என்ன நினச்சி எழுதினாருன்னு சொல்லலாம். உங்களை தான் நினச்சி அவர் சரித்திரத்தை முன்னமே எழுதிட்டார்னா அது வாழ்க்கையில் என்னவா கொண்டு வரணும்? சாத்தியமாக கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தினாலே நோவா. சத்தமாக சொல்லுங்க, எதனால விசுவாசனால என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்றாரு, பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது, ஆனால் உன்னை காக்கும்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை அவனுக்குள் கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு நன்றாக தெரிந்து விட்டது, எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தாலும் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். பைபிள் எப்படி சொல்லுகிறது? நீதிமானை காக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார், பஞ்சகாலத்தில் அவனை உயிரோடு காக்கவும் பஞ்சகாலத்தில் அவனை திருப்தியாக்கவும் கர்த்தர் நன்றாக அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆகினால் இன்றைக்கு ஒரு பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் வந்திருந்தாலும் உங்களை குறித்ததான சரித்திரம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த சரித்திரம் உங்கள் வாழ்க்கையில சாத்தியமாக மாறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆக கவனித்து பாருங்கள், அதாவது இந்த அற்புதமான சத்தியம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சில ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவ் வி ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் வேர்ட். உதாரணத்தை கவனிப்போம். மறுபடியும் அதே எபிரேயர்கள் நிருபம் 11:7 ஹவ் யூ ரெஸ்பாண்ட் டு காட். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, என்கிட்ட பேசுறாரு, நோவாட்டின்னு தான் பேசினாரு. அவர் வாழ்க்கையில எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரு, பிரதிமொழி செய்தார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா வாசிங்களேன், தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ள. அப்ப இந்த ஆண்டவர் பேச ஆரம்பிச்சோன்னா அவருக்குள்ள என்ன வந்துருச்சு சொல்லுங்க? வெறும் பயம் வந்துருச்சா? இல்ல இல்ல, பயம் பிளஸ் பக்தி, அதுதான் என்னது, பயபக்தி வந்துருச்சு. ரெவரன்ஸ், ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஹோலி ஃபியர்னு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இல்லை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்றால், ஹீ ரெஸ்பெக்டட் காட் அண்ட் இஸ் வேர்ட் அண்ட் ரெஸ்பாண்டட் பாசிட்டிவ்லின்னு சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் அவன் நல்ல மதிப்பு கலந்த ஒரு பிரதியுத்தரத்தை என்ன செய்கிறான், கொடுக்குறான். உதாரணத்தை சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நாங்களாம் பைபிள் காலேஜ் படிக்க இங்கிலாந்துக்கு போன பொழுது ஒரு ஹேண்ட் புக்குன்னு கொடுத்தாங்க. ஹேண்ட் புக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் அறைக்குள் வரும் பொழுது நீங்கள் எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும். எப்படிங்க ஆசிரியர் அறைக்குள் வரும்பொழுது என்ன செய்யணுமா? எழுந்து நின்று. நம்ம இந்தியாவிலேருந்து போகிற நமக்கு இதெல்லாம் பழக்கம் தானே. டீச்சர் வந்தால் என்ன செய்வாங்க, எல்லோரும் எழும்பி நிற்பாங்க, கொஞ்சம் பேர் வெளியில் போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் உட்காந்துக்குவாங்க. நான் சொல்கிறது புரியுதான், எழும்பி நிற்கிறது வந்து ஒரு மரியாதை அங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த கலாச்சாரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எழும்பி நிற்கணுங்கிறதா மரியாதைங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலங்கிறதுனால சொல்லித்தர வேண்டியதாக இருந்தது. அப்போ ஒரு ஆள் வர்றாரு, மதிப்புக்குரியவர் வருகிறார், மதிப்புக்குரியவங்களோட பேசுறாரு அப்படின்னு சொன்னோடனே நீங்க எப்படிப்பட்ட பிரதிமொழி கொடுக்கணும், மதிப்பு கலந்த என்ன கொடுக்கணும், ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இப்போ இன்னொரு எளிமை உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கீங்க, ஒன்று வச்சுக்கோங்க, கால் மேல அப்படி ரொம்ப ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ பார்த்து என்ன ஒரு மதிப்புக்குரியவர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோமே, வச்சுக்கலாமா? ஃபோன் பண்ணோடனே ஹலோ பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உடனே கால் என்ன ஆயிரும், பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் என்ன ஆயிரும், சாதுவாக மாறிடும். இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் யாரும் கூப்பிட்டாங்கன்னா உட்காண்டிருந்த ஆட்கள் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, உடனே எந்திரிச்சு நின்றுக்குறோம். அவங்க உங்கள பார்க்குறாங்களா சொல்லுங்கள், அவங்கள பார்க்குறாங்களா? பார்க்கல. அவங்க எங்கேயோ இருக்கிறான். உதாரணத்துக்கு அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் இருந்தாலும் அவங்க மேலே வச்சிருக்கிற மதிப்புனால கால் சரியாக போயிடுது, உடம்பு கரெக்டாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்த ஆளெல்லாம் பணிவாக என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற மரியாதை. இப்போ கர்த்தர் பேசும்போது என்ன ஆகுது, புரியுதா புரியலையா? கர்த்தர் இப்போ தான் பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பில் அப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். அது கரெக்டு தான், நான் சொல்ல விளையாட முடிக்கிறதா இல்லையா? இப்போ பிரசங்கம் நடக்கும்போது சிலர் அப்போ தான் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணிருப்பாங்க இல்லையா, ஏதாச்சும் பண்ணி. நம்ம சர்ச்சில் இல்லை, நம்ம சர்ச்சில் அதெல்லாம் இருக்காது, நம்மளாம் எப்படி பூரண பரிசுத்தவான்கள் அல்லவா. நான் சொல்ல விளையாட முடிக்கிறதா, சரி அப்போ தான் ஏதாச்சும் பண்ணிருக்காங்க, சரி அப்போ தான் பக்கத்தில் இருக்க சொல்லு முடிஞ்சோடனே எழுப்பிடு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்படி கொஞ்சம் பேர் சிலர் ரொம்ப அசட்டியாக இருப்பாங்க, பரவாயில்லையே லைட்லாம் போட்டிருக்காங்களே, காசு நிறையா இருக்கும் போல இருக்குது. நான் நான் இப்போ யார் பேசிகிட்டு இருக்கா, கர்த்தர் பேசிட்டுருக்கா, இவர் இப்போ தான் லைட் எண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஃபேன் ஓடலை, ஏசி பத்தலை, என்ன அப்பப்போ ஆஃப் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டாம், ஆஃப் ஆகி வந்துருச்சுல்ல. நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? இப்போ ஒரு பெரிய மனுஷன் பேசினார்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப மரியாதை. திடீர்னு உங்களுக்கு பிரதமர் ஃபோன் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி யோ அப்படின்னு யார்த்தையாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, அவர் ஃபோன் ஐயா இல்லையா, அந்த பணிவு எங்கேருந்து வந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி வீட்டில் சத்தம் போட்டு இருந்தீங்க, அப்போ நல்ல ஃபுல் வாய்ஸ் இருந்தது அல்லவா, இப்போ என்ன ஆயிடுச்சு, வாய்ஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு, எல்லாமே பணிவாயிருச்சு, போஸ்டர் மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற ஒரு மாதிரி, அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க உண்மையாக நம்ம மனசார அவங்க மேலே மதிப்பு வச்சுருக்கிறதுனால நம்முடைய சரீரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறது, ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தான் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது ஹவு டு வி ரெஸ்பாண்ட், நம்ம எப்படி பிரதிமொழி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏழி இருக்கிறார் அல்லவா, 40 வருஷம் ஊழிய அனுபவம் இருக்கிறது, சின்ன அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா, பெற்றோர்களாகி நாம் அதான் செய்யணும். என்ன அப்படின்னா, ஏழி ஒரு அற்புதமான விஷயம் சொல்லி கொடுத்தார், ஹவு டு ரெக்கக்னைஸ் காட்ஸ் வாய்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு இட், எப்படி தேவ சத்தத்தை இனங்கண்டு அதற்கு சரியான முறையில்
பிரதிமொழி செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் தான் சொல்லி கொடுத்தார். ரொம்ப அற்புதமான சின்ன ஜெபம். என்ன ஜெபம்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லலாமே, சொல்லும் அடியேன். இந்த வார்த்தை தான் சொன்னார். அதுக்கான ஒரு போஸ்டர் இருக்கிறது. இந்த வாஸ்தை, இந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சோடனே ஆண்டவர் நிறைய விஷயங்களை யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார்? சாமுவேல்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மிகப்பெரிய தேவன் இப்படி, மனுஷன் இப்படி ஆக ஒரு புஸ்தகம் எழுதினார். காட் ஸ்பீக்ஸ் டு ஒன் ஹூ கேர்ஸ் டு லிசன். அதாவது கேட்கிற நேரத்தில் தேவன் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாருங்கிற மாதிரி இருக்கிறார். இப்போ இன்றைக்கு நீங்கள் உண்மையாக தேவ சத்தம் கேட்கணும்னு விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் கட்டாயம் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு பேச ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட விஷயத்தை பேச போகிறார் தெரியுமா? உங்களுக்கு அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். வாயிலிருந்து இணைந்து சொல்ல போகிறோம், எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிக்கும்படி ஆண்டவர் என்னோட பேசும்படியாக இருக்கிறார். கவனித்து பாருங்க, ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் எங்க என்ன பண்ணியிருக்கிறாராம் பைபிளில் ரொம்ப எளிமையா இருக்கிறது. உண்மையில் என்னுடைய கண்ணை வைத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்களோட பேசும்பொழுது யாரை பார்க்குறேன் சொல்லுங்க? யாரை பார்த்துட்டு இருக்கேன்? உங்களை தானே பார்க்குறேன். ஏன் உங்களை பார்க்கறது ரொம்ப முக்கியம்? சில பிரசங்க யாரெல்லாம் கண்ணை முடிக்குவாங்க. ரெண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று, அடுத்தது என்ன சொல்லணும்னு தெரியலன்னா கண்ணை முடிக்குவாங்க. ரெண்டாவது, ஆளை பார்க்கறதுக்கு பயமாக இருந்தாலும் என்ன செஞ்சுவாங்க, நான் சொல்கிற விளையும் கடமை. சரி, அது இருக்கட்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது யாரை பார்க்கணும்? உங்களை தான் நான் என்ன செய்யணும், பார்க்கணும். உங்களை பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஐ எம் கிவிங் மை ஃபுல் அட்டென்ஷன் டு யூ. என்னுடைய கவனத்தை யாருக்கு கொடுக்குறேன்? உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி சொல்கிறது காட்டில் மாற்றி உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் பிள்ளைக்கு சொல்லணும்னு விரும்புகிறீங்க. ரொம்ப முக்கியமான இல்லையா? வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயத்தை சொல்லும்படியாக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு, அம்மா சொல், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க ஃபோனை நோண்டிட்டு ம் சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னா, பெற்றோராகி உங்களுக்கு என்ன வரும்? பரவாயில்ல, எல்லா சர்வீஸ்லையும் அதே ரெஸ்பான்ஸ் தான். என்ன வரும்? கட்டாயம் கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்லையா? வாய்ஸ் மாறிடும் இல்லையா? அப்புறம் என்ன சொல்லுவோம்? அந்த ஃபோனை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இருங்க அப்படின்னாங்கன்னா அதை தூக்கி என்ன செஞ்சிருவீங்க? வெளியில் தான் போடணும். அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கிறது? ஏன் கோவம் வருது அப்படின்னு சொன்னால், பேசும்பொழுது என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? என்ன கொடுக்கணும்? அட்டென்ஷன் கொடுக்கணும். கர்த்தர் உங்களோட எப்படி பேசுகிறாரு? உண்மையில் அப்படின்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும்பொழுது யாரை பார்த்துட்டே பேசுகிறாரு? மக்களே நல்லா இருக்கீங்களா? அப்படி இல்லை, உங்ககிட்ட பேசும்போது யார்கிட்ட பார்க்குறாரு? யாரை பார்க்குறாரு? பக்கத்துங்களை பார்த்து உங்களே தான் பார்க்குறாரு. நீங்களும் சொல்ல, உங்களை தான் பார்க்குறாரு இல்லையா? அப்போ நம்மகிட்ட கர்த்தர் பேசும்போது எங்கே யாரை பார்க்குறாரு? ஒருத்தர் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்து வராமல் போயிட்டார். அப்புறம் அவர் போய் கேட்டேன், ஏன் இப்படி வராமல் போயிட்டீங்க? நீங்கள் என்ன பார்த்தே பேசுகிறீங்க? அதாவது பைபிள் படிக்கலையே, நான் சொல்ல விளையும் கொள்ளும். என்ன பார்த்தே பேசுகிறீங்க, என்ன கை நீட்டியே பேசுகிறீங்க, அதனால நான் இப்படி இப்படி செய்கிறது நான் சொல்கிறேன் புரிகிறதா? ஆ, அப்போ அதுதான் முறை இல்லையா? ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா அவரை என்ன செய்யணும்? நீங்கள் பார்த்து பேசினாதான் மதிப்புக்குண்டான ஒரு அடையாளம். கர்த்தர் உங்களை என்னையும் ரொம்ப மதிக்கிறார். அதனால தான் நம்மகிட்ட பேசும்பொழுது என்ன பண்ணுறார்? உண்மையில் என்னுடைய கண்ணை வைத்து. அப்போ இந்த நாளில் நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலகத்தில் பல கோடியான மக்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய திட்டம். அப்போ இங்கே தான் இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவ சத்தத்தை அவன் கேட்ட பொழுது அவன் பயபக்தி உள்ளவனாகி என்ன இருக்கிறது அந்த ரியாக்ஷன். சிலருக்கு வந்து பயம் மாத்திரம் வந்துடும் சொல்லுங்க. எது வந்துடுங்க? பயம் மாத்திரம். ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டதான் தான் இருக்கு. உதாரணத்திற்கு ஆண்டவர் வந்து நோவா பார்த்து சொல்றார், நான் மிகப்பெரிய ஜல பிரளயத்தை கொண்டு வரப்போகிறேன், பூமியில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நோவா என்ன யோசிப்பார்? இனிஷியலாக நான் சொல்கிற வேர்ட்ஸ் மாத்திரம் கவனிச்சுக்காங்க. பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன்னா யாரும் தான் பூமியில் இருக்கிறா? நோவாவும் தான் பூமியில். அப்போ இனிஷியலாக என்ன வந்துடும்? ஒரு பயம் வர்றதுக்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பயம் வரும் பொழுது யூ டோன்ட் ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு காட் வித் ஃபியர் அலோன். நீங்கள் வெறும் பயம் மாத்திரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய தேவன் அன்பான தேவனாக இருக்கிறார், நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆக நான் இப்படி அதை எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். எப்படின்னு சொன்னால், ஃபியர் இஸ் வெரி டிஸ்ட்ரக்டிவ் வைல் ஃபெய்த் இஸ் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ். அதாவது ஜெபம், அதாவது பயமானது பதட்டத்தை கொடுக்கக்கூடியது. சத்தமாக சொல்லுங்கள், பயம் என்னத்தை கொடுக்கும்? பதட்டம். ஆனால் விசுவாசம் வந்து திட்டத்தை கொடுக்கும். சொல்லுங்கள், விசுவாசம் என்னத்தை கொடுக்கும்? இதை மனசில் நல்லா நல்லா பதிச்சு வச்சுக்கணும். பயம் என்னத்தை கொடுக்கும்? பதட்டம். விசுவாசம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், திட்டம் வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், என்ன வச்சுருக்கிறாரு? 5 ஆண்டு கால திட்டங்கள். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் எங்கள் கொடுப்பீர்கள் என்றால் முன்ன சொன்ன 5 ஆண்டுகளை நாங்கள் என்ன செய்வோம்? நிறைவே. அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கிடையாது.
உன் வாழ்க்கைக்கான திட்டங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் எப்படிப்பட்டவைகள்? அப்போ பயந்தோம்னா என்ன வந்துடுது? பதட்டம் தான் வருது. ஆனால் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது பதட்டம் நமக்கு தேவையில்லை. சகலத்தையும் ஆளுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் என்று சொல். இப்போ உலக முடிவை குறித்து நிறைய நீங்கள் வாசிக்கலாம் இல்லையா? கடந்த வாரத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், உலக மத தலைவர் எல்லாரும் இணைந்து நம்ம கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 666 வரப்போது, அது வருது, இது வருது. இதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா முத்திரை பெற்றவங்களுக்கு தான் அரிசி கொடுப்பாங்க. ஐயோ, அப்போ சாப்பாட்டுக்கு நான் சொல்கிறேன் விலையும் கொள்ள முடிகிறதா? இந்த மாதிரி பயங்கள்லாம் நிறையா இருக்கிறது. நீங்கள் பயப்படணும் தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சுருக்கிறார் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வச்சுருக்கிறார்? திட்டம் வச்சுருக்கிறார். அவங்க என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்ல, அதை காட்டிலும் சிறப்பான திட்டம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு இருப்போம். வேதனை காலங்கள் வருவதற்கு முன்பதாக நீதிமான் என்ன செய்யப்படுகிறான், எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆக ஐயோ இதெல்லாம் நடக்குமா, நீங்க கவலைப்பட வேண்டாம். நீதிமானை ரட்சிக்க கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறார். உதாரணப்பட்டு தான் நம்ம எளிமையாக விளங்கிக்கலாம். பார்வோன் இருக்கிறார், நீதிமான், அதாவது ஆதியாகமம் 41 பார்வோன் இருக்கிறார். அவருக்கு ஒரு கனவு வந்துருச்சு நைட்டில். என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருது இல்லையா? 7 நல்ல கொடுமையான, நல்ல அழகான, ஆரோக்கியமான மாடுகள் வருகிறது. நைல் நதியிலேருந்து எழும்பி வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 7 வருகிறது. அது ரொம்ப பலவீனமாக பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பலவீனமான 7 பலமுள்ள 7 என்ன செஞ்சிருது, சாப்பிட்டு இன்னும் அது எப்படி தான் இருக்கிறது, பலவீனமாக இருக்குது. அதுதான் சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் பார்வோன் கண்ட பசு மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு. உங்களுக்கு புரியுதான், உடம்பே என்ன செய்யாது. இந்த 7 இந்த 7 சாப்பிட்டோம், இது இன்னும் எப்படி இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது. உடனே அவருக்கு விழிப்பு வந்துருச்சு, சரி இது ஏதோ ஒரு கனவுன்ட்டு திரும்ப தூங்க போயிட்டார். திரும்ப இன்னொரு கனவு இருக்கிறது, அதில் 7 நீங்கள் அதை வாசிச்சிருக்கலாம். அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே 8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பார்வோனுக்கு பதட்டம் உண்டாயிற்று. ஹி வாஸ் ட்ரபிள்ட் இன் இஸ் ஹார்ட். இறுதியில் என்ன உண்டாயிருச்சு, ஒரு வசனம் உண்டாயிருச்சு. ஐயோ இப்படி இது என்னமா நடக்குமோ, இது என்ன அர்த்தமோ, நம்ம தேசத்துக்கு என்ன வரப்போதோ, குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ என்கின்ற எண்ணங்களெல்லாம் அவனுக்குள்ள பதட்டத்தை கொண்டு வரும் பொழுது அவனுடைய அர்த்தத்தை வழங்கி கொள்ளும்படியாக விரும்புகிறான். ஆகே அந்த நிலையில தான், யாருமே அர்த்தம் சொல்ல முடியாத ஒரு நிலையில கர்த்தர் யாரை அங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு, யோசேப். இப்போ பார்வோன் அந்த விளக்கத்தை எல்லாம் சொல்றார். கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. வாசிப்போம் ஆதியாகமம் 41 எப்படி ஆண்டவர் காணாதவைகளை குறித்து எச்சரிக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்றால் பதட்டத்திற்கு பதிலாக தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 41 25 விதமாக நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு என்ன செய்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். ஆனால் இவருக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் யோசேப்புக்கு என்ன இல்லை, பயம் கிடையாது. யோசேப்புக்கு பதட்டத்திற்கு மாறாக ஆண்டவர் அவனுக்குள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள், பதட்டத்திற்கு மாறாக ஆண்டவர் அவனுக்குள் என்ன வச்சிருக்கிறார், ஒரு திட்டம். 7 பரிபூர்ணம், 7 பஞ்சம். யோசேப்பு சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரிபூர்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் ஒரு பங்கை மாத்திரம் சேமித்து வைத்தால் போதும், 7 பஞ்சத்தை நீங்கள் கட்டாயம் எளிமையாக ஜெயிக்க முடியும்னு சொல்கிறார். வாய்திறந்து ஆமீன் என்று சொல்ல போகிறோம். ஐயோ இதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி நடந்ததா என்ன பண்ணுறது, இது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது கிடைக்காம போனால் கிடைக்க பண்ணுகிற தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இது இப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், வச்சிருக்கிறார். பயம் பதட்டத்தை கொண்டு வரும் என்றால் தேவன் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசமானது நமக்கு ஒரு திட்டத்தை, தெய்வீக திட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கை வைத்து அல்லையிலையோ சொல்லலாம். அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு ஆள் பதட்டப்படுறாரு, இன்னொரு ஆள் என்ன என்ன சொல்கிறாரு, திட்டம் வச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்க, பதட்டமாக இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம், இப்போ பதட்டத்தை மாற்றிக்கணும். ஏனென்றால் பதட்டத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதையெல்லாம் நினச்சா எனக்கே பயமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் வயசான காலத்தில் யார் நம்மளை பாதுகாப்பாங்க, பராமரிப்பாங்க,
அதை யோசிச்சோம்னா கொஞ்சம் பயமா இருக்கிறது, இவனுங்களெல்லாம் நம்பி போக முடியுமான்னு இப்பவே எனக்கு சந்தேகமா இருக்குது, நான் சொல்ற விலைக்குள்ள முடிகிறதான். இப்படி எல்லாம் எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? தாயின் வயிற்றில் நீ உருவான நாள் முதல் கொண்டு உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இதுவரைக்கும் செய்திருக்கிறேன், இனிமேலும் செய்வேன். இதுக்கு மேலே என்ன திட்டம் உங்களுக்கு வேணும்? நான் சொல்ற விலையும் கொள்ள முடிகிறதா? வயசான காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் ஜோமணி சொல்கிறேன் பாஸ்டர். எப்படி இருக்க போறீங்க? நல்லா தான் இருப்போம். வாய் திறந்து சொல்லுங்கள், எப்படி இருப்பீங்க? அவர்கள் முதிர் வயதில் எப்படி இருப்பார்கள்? கனிதந்து நல்ல சத்தமாக சொல்லக்கூடாதா? புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லி, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமாம், ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறோம்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கைவேர்த்தி அல்லையா சொல்லுங்கள். ஆக கவனித்து பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. பதட்டம் ஒருவனுக்கு, தெய்வீக திட்டம் இன்னொருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இதில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஒருவருக்கு தேவனை தெரியாது, இன்னொருவருக்கு யாரை தெரியும்? தேவனை தெரியும். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் பதட்டம் நமக்கு தேவையில்லை. பைபிள் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? நாடித்தே தே வரி அபவுட் தீஸ் திங்ஸ் என்று ஆங்கிலம் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அஞ்ஞானிகள், அஞ்ஞானின்னா யாரு? தேவனுக்கும் அவர்களுக்கும் என்ன இல்லை, உறவில்லை. ஆனால் இவைகளெல்லாம் தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறபடினாலே இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய கை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்கள். ஆனால் எல்லாரும் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24 கவனிச்சு பாருங்க. இப்படியும் சில ஆட்கள் இருக்காங்க, திருச்சபையிலையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால்தான் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அவன் எச்சரிப்பு பெற்ற பொழுது பயபக்தி உள்ளவனானான். ஈ ரெஸ்பெக்டட் காட்ஸ் வேர்ட் அண்ட் ரெஸ்பாண்டட் பாசிட்டிவ்லி. எப்படி நாம் அதை செய்ய முடியும்? எப்படி ஆட்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள்? மத்தேயு சுவிசேஷம் 24:37 கவனிச்சோம்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் சொல்றார். 38 எப்படி எனில், ஜலப்பிரளயம் முன்னான காலத்தில் வாசிங்க, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்போ இங்கே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு நிலை வருவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கணக்கு பிரகாரம் நோவா வந்து 120 பிரசங்கம் பண்ணினான்னு ஒரு கணக்கு இருக்கிறது. எவ்வளோ வருஷம் இருக்கிறதுங்க? 120. என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? ஒரே டாபிக் தான், ஒரே டாபிக். என்ன டாபிக்னா, மழை வரப்போகுது. சொல்லுங்க, என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. அது ஃபஸ்ட் நாள் பிரசங்கம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் பிரசங்கம் மழை வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வந்ததில்லை, மழையே வந்ததில்லை. அதனால் பரவாயில்ல, புதுசாக என்னமோ நடக்குது அப்படின்ட்டு நோவா அவர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு வருவீங்க. அடுத்த நாள் கூட்டம், விசேஷ கூட்டம், அதுலேயும் என்ன பிரசங்கம்? மழை வரப்போகுது. அதுக்கு அடுத்த நாள் கூட்டத்தில் என்ன பிரசங்கம்? மழை வரப்போகுது. இது இப்படி எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார் சொல்லுங்க? 100. நீங்கள் போவீங்களா அந்த சர்ச்சுக்கு? யோசிச்சு பாருங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போவீங்க? நோவா பாஸ்டராக இருந்து ஃபஸ்ட் சர்வீஸில் மழை வருது, செகண்ட் சர்வீஸில் மழை வருது, தேர்ட் சர்வீஸில் என்ன வருது? மழை வருது. ஆனால் மழையே என்ன செய்யலை, வரல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஐயாவுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் இல்லை, அதனால தான் உன்னையே என்ன செய்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் இல்லையா, பழைய முகங்களுக்கு வார வாரம் புதுசாக சொல்லணும்னா கிருபை வேணும். நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? உங்களை தான், நீங்கள் தான் அடுத்த வாரமாக என்ன செய்ய போகிறீங்க, வரப்போறீங்க. நான் இதே பிரசங்கம் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போன வாரமே பேசிட்டார், பரவாயில்ல, நோட்ஸ் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டார் போல். அதனால தான் என்ன பண்ணுறாரு, பழைய பிரசங்கத்தையும் என்ன செய்கிறாரு. சிலர் இப்படி சொல்லுவாங்க, 1000 ஒரே பிரசங்கம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிக்கணும் அது. இப்போ 120 ஒரே டாப்பிக்கில் பிரசங்கம் பண்ணுறார். இதோ மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, ஆனால் என்ன வரல, மழை வரல. ஆனால் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆளுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன் அது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கு நாம் என்ன பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றால், இயேசு மீண்டும் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம்? அவர் 120 தான் பிரசங்கம் பண்ணார். நம்ம எவ்வளோ வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? 2000 மேலே பிரசங்கம் பண்ணுறோம். 2000 மேலே இயேசு வரார் வரார் வரார்னு சொன்னவங்கலாம் போயிட்டாங்க, ஆனால் அவர் இன்னும் என்ன செய்யலை, வரலன்னு சொன்னோடனே நமக்குள்ளே என்ன எண்ணம் வந்துடும் அப்படின்னா, இப்போதைக்கு என்ன செய்ய மாட்டார், அவர் வரமாட்டார். ஆனால் நோவாவின் காலத்தில் நடந்தது, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உதாசீன எண்ணம் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. அவர் எப்போ வர்றாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்போ போகணும்னு உங்களுக்கும் என்ன செய்யாது தெரியாது. ஆகினால எப்போவுமே ரெடியாக தான் இருக்கணும். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும், ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கேத்தலிக் செயின்ட். அவர் வந்து ஒரு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாராம் இல்லையா. ஊற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம் அவரை பார்த்து, அதாவது ஃப்ரான்சிஸ் அவர்களே இப்போ கிறிஸ்து 5 நிமிஷத்தில் வருவார்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னாராம், இன்னும் ஒரு 4-5 தொட்டி இருக்குது அதுக்கும் தண்ணி ஊற்றிடுவேன்னு சொன்னாராம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, அது என்ன பெரிய பிரமாதம் நீங்கள் கேட்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்தாலும் ரெடி, அப்போ வந்தாலும் ரெடி. நாங்கள்லாம் சின்னதில் ஜோம் பண்ணியிருக்கிறோம், பரீட்சைக்கு படிக்கலை அப்படின்னா இயேசுவே இன்றைக்கே வாரமாப்பா இல்லையா, அவர் இன்றைக்கி வந்துட்டார்னு நாளைக்கு என்ன எங்கே போக வேண்டாம், எக்ஸாம் போக வேண்டாம், கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா கர்த்தாவே, எனக்கு புரியுது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா காலப்போக்கில் மக்களுக்கு ஒரு லெத்தார்ஜிக் நேச்சர் வந்துடும். அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, சர்ச்சனை இப்படி தான் பயமுறுத்திட்டு இருப்பாங்க. இல்லைங்க, அது பயமுறுத்துறதுக்காக இல்லை, உண்மை. கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார், அவர் வராட்டாலும் நீங்கள் கட்டாயம் போய் தான் ஆக வேண்டும். ரொம்ப நாள் ஆண்டவர் இன்னும் 2 வருஷம் கழித்து வரேன் சொல்ல முடியாது. பைபிள் என்ன சொல்லியிருக்கு, ஆமாம், ஆவியை விடாதிருக்க மனுஷனுக்கு என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. அந்த நாள் வந்துச்சுன்னா போய் தான் ஆகணும். ஆகினால நோவாவ காலத்தில் 120 வருஷம் பிரசங்கம் கேட்டவங்க அவங்க வந்து உதாசீனமாக இருந்தாங்க. ஒரு நாள் என்ன வந்து விட்டது, மழை வந்துருச்சு. பைபிளில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறது என்னவென்றால், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பேழைக்குள்ள அனுப்பி அவனுக்கு பின்னாக கதவை என்ன செய்தார், சாத்திட்டாருன்னு இருக்கார். இப்போ கவனிச்சு பாருங்க, ஃபஸ்ட்டு மழை தூரும் பொழுது இது வரைக்கும் மழையே பார்க்காதவங்க என்ன பண்ணிட்டுருப்பாங்க, பரவாயில்லையே மேலேருந்து யாரோ தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஹெவி ஆக ஆக தான், ஓ நம்ம பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் அல்லவா, 120 வருஷமாக ஒரே பிரசங்கம் பண்ணார் அல்லவா, என்ன பிரசங்கம் அதுதான் இது. அப்போ கொஞ்சம் முட்டிக்கிட்ட தண்ணி வந்தோன்னா பயம் வந்துருச்சு. இப்போ போய் என்ன செய்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. எந்த கதவை, வேலை கதவை தட்டுறாங்க. ஒரு அம்மா வந்து கதவை தட்டுறாங்க, மருமகனே மாமியார் வெளியில் இருக்கான்ப்பா, கதவை கொஞ்சம் என்ன செய்யணும் திறக்கணும். உள்ள நோவா வைஃப் சொல்ல, எங்கள் அம்மா வந்திருக்காங்க கதவை தர அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் சொல்ல, ஐயா சொல்கிறாரு நான் பூட்டலப்பா, பூட்டி யார் சாவி வச்சிருக்கான், நல்ல வேலை அவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா, சொல்லுங்க சாவி யார் வச்சிருக்கா இல்லையா. ஒருவேளை நோவா பிரசங்கம் பண்ணும்போது அம்மா சொல்லிடுவேன், மருமகனுக்கு ஞானக்கு இருக்கு பிடிச்சிருச்சு, 120 வருஷமா ஒரே பிரசங்கத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காரு பண்ணிட்டே இருக்கிறாரு, இது ஞானக்கு இருக்குல்லம்மா இல்லையா, இது உண்மையான ஞானம் தான். இது பைபிளில் புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி இருக்கிறது. நீங்கள் கீழே போனீங்கன்னா சின்ன பிள்ளைங்க தான் வச்சிருக்கிறாங்க, 10 கன்னிகைகள் இல்லையா, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர்களோடே கூட போனார்கள், கதவும் என்ன செய்யப்பட்டது அடைக்கப்பட்டது. அப்போ போய் நம்ம தட்டி கூப்பாடு போட்டு நான் சயின்ஸ் செஷன் 3rd செஷன் நான் தான் உட்காந்துருந்தேன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிற விலையும் சொல்ல முடிகிறதா. ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா ஒரு இன்னொரு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஐயா இன்னொரு சர்ச்சுக்கு போகிறார். அப்போ அந்த அம்மா போகிற சர்ச்சில் 2வது வருகை எல்லாம் குறித்து நல்லா பிரசங்கம் பண்ணி ஆயத்தமாக இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. ஐயா போகிற சர்ச்சில் அது இப்போதைக்கெல்லாம் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான ஒரு சர்ச். திடீர்னு ரகசிய வருகை வந்தோன்னே அம்மாவும் பையங்களெல்லாம் காணோம், எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ ஐயா யோசிச்சார், எங்கே அம்மாவும் காணோம் பிள்ளைங்களெல்லாம் காணோம். உடனே அவங்க சர்ச்சுக்கு அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டார், எங்கள் வீட்டில் யாருமே காணோம், நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், அப்போவே சொன்னால் அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு, பாரு நம்ம சர்ச்சில் யாருமே போல எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம், நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. அப்படி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. நீங்களும் நானும் கட்டாயம் போகணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம், இப்போ நம்ம ஆயத்தமாகவே தான் இருக்கணும். ஆண்டவர் நம்ம எப்போ கூப்பிடுறாரோ அப்போ போவதற்கு எப்படி இருக்கணும், ஆயத்தம். இதுக்கெல்லாம் என்னன்னா பயபக்தி தான், நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. நோவாவின் காலத்தில் அந்த உதாசீனம் இப்பொழுது நம்முடைய நாட்களிலும் என்ன செய்கிறது இருக்கிறது. சாதாரண என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வரோம். எப்படிங்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட வரோம் இல்லையா, வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம், அதில் வாலிபம் என்பது கொஞ்சம் நேரம். அதனால் நாங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் என்ன செய்வோம் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் திரும்பி வருவீங்கங்கிறதுக்கு எந்த விதமான உறுதி கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஆக நான் தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் என்றால் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீர்கள், கடினப்படுத்தாதீர்கள். ஏன்னா நாளை நமதேங்கிறது உலகத்தில் சொல்லக்கூடிய விஷயம், நாளை நமதேன்னு பைபிளில் சொல்லலை. இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து எப்படி இருப்போம், கலிகூர்ந்து இருப்போம். நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம் யார் கையில் இருக்கிறது, கர்த்தர் கையில் இருக்கு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயபக்தி மிகவும் சேவை என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். மூன்றாவதாக பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறது, எபிரேயர்கள் நிருபத்தில் கவனிச்சு பாருங்கள், 11வது அதிகாரம் 7வது வசனத்தில், காணப்படாதவைகளை குறித்து
நோவா விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை காக்கும்படியாக எண்ணத்தை கட்டினான். அவள் பேழை உண்டு பண்ணான். பேழை உண்டு பண்ணுறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். நீங்கள் யாத்திராகமம் 2:3 கவனித்து பார்த்தீங்கனாலும் அங்கே ஒரு தாயார் தன்னுடைய ஒரே மகனுக்காக, அது மகன்களில் ஒருவனுக்காக ஒரு சின்ன பேஸ்கெட் பண்ணுறாங்க மோசேக்காக. அப்போது எபிரேயர் மொழியில் இப்படி சொல்கிறாங்க, அதாவது பேழைக்கும் அந்த பேஸ்கெட்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் 6:16 கவனிச்சிங்கன்னா உள்ளும் புறமாக கீழ் பூச வேண்டும்னு சொல்கிறார். சொல்லுங்கள், உள்ளும் புறமாக என்ன பூச வேண்டும்? கீழ் பூசணும். இப்போ ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டோம். போட்டு அதாவது அந்த பேழையை உண்டு பண்ணியாச்சு. அந்த பேழையை உண்டு பண்ணும்பொழுது கர்த்தர் சொல்வார், கீழ் பூசணும்னு சொல்கிறார். கீழ் பூசறதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையான சிம்பிள் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், வெளியில் இருக்கிறது வெளியில் தான் இருக்கணும், உள்ளே இருக்கிறது உள்ளே தான் இருக்கணும். இப்போ நம்முடைய தோல் அந்த வேலை தான், ஸ்கின்னு அந்த வேலை தான் செய்யுது. என்ன வேலை அப்படின்னு கேட்டால், இட் கீப்ஸ் அவுட் வாட் நீட்ஸ் டு பி அவுட் அண்ட் கீப்ஸ் இன் வாட் நீட்ஸ் டு பி இன். உள்ளே இருக்கிறது உள்ளே தான் இருக்கணும், வெளியில் இருக்கிறது. இப்போ நோவா பெரிய ஒரு கப்பலை கட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டையை மாத்திரம் விட்டுட்டாரு அப்படி வச்சுட்டிங்கன்னா உடனே கப்பல் முங்காது, ஆனால் ஒரு நாள் கட்டாயம் என்ன செஞ்சிடும்? முங்கிடும். இப்போ நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எதையெல்லாம் வெளியில் வைக்க சொல்கிறாரோ அதையெல்லாம் எங்கே தான் வைக்கணும்? வெளியில் தான் வைக்கணும். எது உள்ளே இருக்கணுமோ அது எங்கே தான் இருக்கணும்? உள்ளே தான் இருக்கணும். நீதிமன்ற 5 அதிகாரத்தில் அதாவது குடும்ப உறவை குறித்து சொல்லும் பொழுது அங்கே ரொம்ப அற்புதமாக சாலமோன் அதை சொல்லுகிறார், நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஆக இங்கே கவனித்து பார்க்கும் பொழுது, வி நீட் டு கீப் அவுட் சர்ட்டன் திங்ஸ். பாருங்கள், இப்போ வந்து ஒரு காலத்தில் பாவத்தை தேடி போகணும், இப்போ பாவத்தை எல்லாம் தேடியெல்லாம் போக வேண்டாம். இப்போ எல்லாமே டோர் டெலிவரி தான். நான் சொல்ல வெளியே கொள்ள முடிகிறதா? அந்த கிளிக் ஆஃப் அ பட்டன் இல்லையா, மவுஸில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உலகத்தில் எங்கே இருக்கிற இல்லையா கசமாலமெல்லாம் எங்கே வந்துடும்? எங்கே வந்துடலாம்? உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உரிமை உங்கள் கையில் இருக்கிறது. டிவி இருக்கிறது, ஒரு பெட்டி இருந்தால் போதும், அந்த பெட்டியில் எது வேணாலும் வரலாம். அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கிறது சொல்லுங்கள்? யார் கையில் இருக்கிறது? ரிமோட் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம், ஆசீர்வாதம் உள்ளே வரலாமா அல்லது வேறு ஏதாவது உள்ளே வரலாமான்னு. யார் தான் டிசைட் பண்ண முடியும்? நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும். இப்போது ஃபோன் இருக்கிறது, டிவி இல்லாட்டாலும் கூட பரவாயில்ல, ஃபோன் இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணலாம் இல்லையா. அப்போ சின்ன பிள்ளைங்க கூட அவங்களுக்கு ஃபோன் வச்சுருக்குறாங்க, அவங்களே இமெயில் அட்ரஸ் வச்சுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் எதெல்லாம் வருதுன்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. எவனோ ஒன்று அனுப்பிச்சி விட்டாலும் அவன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி சம்மந்தம் இல்லாத உங்கள் இதில் வந்து என்ன செஞ்சிடும்? அது தங்கிடும். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் ஒரு நல்ல முறையாக பயன்படுத்திக்கலாம், ஆனால் உங்களுக்கு நல்லதான்னு நீங்கள் என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஃபேஸ்புக் எல்லாம் தப்புன்னு பாசிட்டிவ் கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு, நானும் ஓவராலாம் பேசலை. அது உங்களுக்கு நல்லதாக இருக்குமா? இன்னும் மாற்றி ஒரு உதாரணம் சொன்னால் விளையங்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது ஊசி போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? உங்களுக்கு எதாவது அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்காங்களா? உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா? நீங்கள் என்ன சொல்வீங்க? இது வரைக்கும் தெரியாதுங்க, இந்த ஊசி போட்டால் தான் இதுக்கு அலர்ஜினா இருக்குதான்னு சொல்ல முடியும். அலர்ஜி வந்தால் என்ன பண்ணணும்? ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு விஷயம் உங்களுக்கு அலர்ஜியாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மருந்து கிடையாது. அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள்? என்ன செய்யக்கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், நண்டு அவருக்கு அலர்ஜி. சொல்லுங்கள், நண்டு அவருக்கு என்னது? அதை சாப்பிட்டார் தான் முகமே என்ன ஆயிரும், ஸ்லைட்டாக அந்த நண்டு மாதிரியே ஆயிரும். அந்த மாதிரி ஒரு அலர்ஜி எல்லாம் ஒரு மாதிரி வந்துடும். அப்போது அவருக்கு என்ன அலர்ஜி? அப்போ அவர் என்ன சாப்பிடக்கூடாது? நண்டு சாப்பிடக்கூடாது. அவ்வளோ தான் சிம்பிள் வைத்தியம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அலர்ஜி மருந்து ஒன்று சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது. இது எப்படி இருக்குன்னா, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்டோம்னா இந்த அட்வான்ஸ் பற்றி போகிறதே கிடையாது. நான் சொல்ல விளையங்கள முடிகிறதா? அது ஒரு வேளை மற்ற விஷயங்களுக்கு ஒத்து போகலாம், ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அது என்ன செய்யாது? ஒத்து போகவே போகாது. ஆகினால உங்களுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உங்களை விட்டு விளக்கி கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்வதே புரிந்தால் அல்ல இல்லையோ சொல்லலாம். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எது வரலாம் எது வரக்கூடாது? சிலர் வீட்டிலலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, வீட்டில் இதை தான் பார்க்கணும் இல்லையா, இதை தான் பார்க்கணும், இதை என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதனால் கம்ப்யூட்டரெல்லாம் காமன் ரூமில் வச்சுருப்பாங்க. நான் சொல்ல விளையும் கொள்ள முடியுறதா? கம்ப்யூட்டர் எந்த ரூமில் வச்சுருப்பாங்க? காமன் ரூமில் வச்சுருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்துட்டு போகக்கூடிய இடத்துல வச்சோம்னா கண்டதையும் என்ன செய்ய மாட்டாங்க. புரியுதா புரியலையா? புரியாத மாதிரி உட்காந்துருக்கூடாது, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியணும். காமன் ரூமில் என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அது ஒரு தீர்மானம் தான். திஸ் இஸ் நாட் அலவுட் இன் அவர் ஹவுஸ். இது எங்கள் வீட்டுக்குள் நாங்கள் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. குப்பைகள் எல்லாம் எங்கள் வீட்டுக்குள் நாங்கள் என்ன செய்வதில்லை. சிலர் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, வெளியில் போகிறக்கு ஒரு செருப்பு, வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு
ஒரு செருப்பு வச்சிருக்கிறீங்க, வெளியில போட்டுட்டு போற செருப்பு எங்க கழட்டி விடுறீங்க? வெளியிலே விட்டுறீங்க. ஏன்னா இந்த செருப்பு எங்கெல்லாம் போயிட்டு வருது? குப்பகோணாம்புதூர், நீலிகோணாம்பாளையம், நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியுதா, எல்லா பாளையத்துக்கும் போயிட்டு வந்தோடனே அதை வெளியிலேயே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரொம்ப காத்துக்கொள்றீங்க. அதுபோல தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்களே அவருடைய வீடாக இருக்கிறீர்கள். யார் வீடுங்க? நீங்களே அவருடைய வீடு தான். அப்போ உங்கள் வீட்டை பாதுகாக்கிறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அதனால தான் நோவாக்கு சொன்னார், கீழ் பூச வேண்டும், உள்ளே இருக்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது, வெளியில் இருக்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது. எப்படி நான் காத்துக்கொள்ள முடியும்? அது அடுத்த பெரிய கேள்வியாக இருக்கார். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார், கவனித்து பாருங்கள், வாசிப்போம், முடிக்க போகிறோம். யோவான் 17:11 வாசிங்க. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே, அடுத்த வசனம் கவனிங்க, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் சொல்றார். அப்ப நான் கூட இருக்கும் பொழுது அவங்களை எப்படி காத்துக்கொண்டேன்? நாமத்தினாலே அப்படின்னு சொல்றார். அது என்ன நாமம்னு நீங்க கேட்கலாம். பைபிள் இன்னொரு வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான். அப்ப நாமம்னா மறுபடியும் என்ன இல்லையா? சும்மா அந்த பேர் இருந்தா போதுமா அப்படின்னு நினைக்கலாம். இயேசுங்கிற பேரு எல்லாருக்குமே தெரியும், ஆனா எல்லாருமே நாம சொல்ற மாதிரி அவங்க என்ன செய்யல, சொல்றதில்ல. சில கலாச்சாரங்களில் கெட்ட வார்த்தைக்காக அதை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. என் நாமத்தினாலே அவர்களை என்ன செய்தேன், காத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையான உதாரணம் இருக்குது. சங்கீதம் 91 கவனிங்க, சங்கீதம் 91 நாமம் என்று சொன்னால், ஐ ஹவ் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரிசர்வ்ட் தம் இன் த ட்ரூ நாலேஜ் ஆஃப் யூ அண்ட் வர்ஷிப் ஆஃப் யூ என்று இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உம்முடைய அறிவினாலும் உம்மை கொடுக்கக்கூடிய ஆராதனையினாலும் நான் அவர்களை என்ன செய்தேன், பாதுகாத்து கொண்டேன்னு சொல்றார். இந்த வசனம் வாசிச்சோம்னா அதை விளங்கிக்கலாம். சங்கீதம் 91 அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. 14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். வாசிங்கள், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் சொல்றார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீ நோஸ் மீ பர்சனலி, என்னை அவன் தனிப்பட்ட முறையில் என்னோடு உறவு வைத்து நான் எப்படிப்பட்டவர், நான் கைவிடாத தேவன் என்று அவன் அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை விடுதலை செய்து அவனை எங்கே கொண்டு போய் வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில். அதனால தான் சங்கீதக்காரன் இதுக்கு முன்னாடி சொல்றார், என் பக்கம் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தான் அது என்னை அணுகாது, என் கண்களினால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு நேரிடும் பலனை நான் என்ன செய்வேன், காண்பேன் சொல்றார். அப்போ இன்றைக்கு நம்ம அவரை அறிந்த அந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்மையும் பாதுகாக்க முடியும், நம்முடைய பிள்ளைகளையும் நாம் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். புரிந்தவர்கள் கைவேற்றி அல்லையிலே சொல்லலாம். அப்போ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால என்னெல்லாம் அவர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாரு, நமக்கு என்னெல்லாம் செய்கிறாரு என்பதை 15 வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. வாசிப்போம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சொல்கிறார். இப்போ ஆண்டவரை நோவா அறிந்திருந்தபடினால ஆபத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமான விஷயம், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே கூட இருப்பேன்னு சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே உங்கள் கூட இருப்பார், யாரையும் அனுப்ப போகிறதில்லை, அவரே உங்கள் கூட என்ன செய்ய போகிறாரு, கூட இருந்து எப்படி சொல்லியிருக்கிறாரு, நானே அவனோட கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி 16 வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு கைவேற்றி அல்லேலூயா சொல்லுங்க. அவரோடு நமக்கு இருக்கிற உறவின் விளைவு என்ன என்று கேட்டால், நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸை ஆண்டவர் கொடுத்து வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உறுத்தல் கொடுப்பேன், நான் அவனோட கூட இருப்பேன், நான் அவனை தப்பு வைப்பேன், நான் அவனை கனப்படுத்துவேன், நான் அவனை திருப்தி ஆக்குவேன், நான் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கைவேர்த்தி ஆமேன் என்று சொல்ல போகிறோம். நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை காண்பிப்பார், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் அதை செய்வார். காரணம் என்னவென்றால், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. எளிமையில் இருக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக உன்னதமான தேவனை மனதார நாம் ஆராதனை செய்யும்படியாக இருக்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கு பதட்டம் தேவையில்லை, தேவன் உங்கள் பதட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு தெய்வீகமான திட்டத்தை வைத்திருக்கிறார்.
ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பிரச்சனை இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக, குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக, குடும்பத்தினுடைய வெற்றிக்காக, குடும்பத்தில் பொறுப்பாயிருக்கிற பெற்றோர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யும்படி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எப்போ ஏற்பட்ட பெருவெள்ளம் வந்து மோதியடித்தாலும் எங்கள் வீடு நிலைத்திருக்கத்தக்கதாக உம்முடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான்கள் அதற்குள் ஓடி நாங்கள் சுகமாயிருக்கும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அற்புதமான கிருபை நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் மனதார ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹாலேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தரக்கூடிய தேவன். ஆகையினாலே பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், தேவரீர் எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். ஹாலேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு பேழையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு என்று ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அவருடைய நாமமா இருக்கிறது. ஹாலேலூயா. வானத்திலும் பூமியிலும் இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் அருளப்படவில்லை. அந்த நாமம் தரிப்பிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்னை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய குடும்பத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரம் தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We give you praise, we give you praise, we give you praise. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.